ஸோ ஹலோ வணக்கம் வந்தோம் ஃபலாஸ் நான் உங்கள் பேஜா ஃபெரோஸ் சேனல் ஹோஸ்ட் ஜக்கு ஜீவா. ஸோ மார்வல் சைடு பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் விடோ படம் எப்போயோ ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை ஒரு வருஷம் கழிச்சு இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபேன்ஸ் எல்லாம் காத்திருந்த நிலமையில ஒரு சில இடங்களில் மட்டும் தேட்டரில் விட்டுட்டு மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்னி ப்ளஸ் ஸ்ட்ரீம் ஆகிற மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது, ஸோ ட்ரெய்லரில் காட்டின அளவுக்கு இந்த படம் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசி மார்வல் வெப் சீரிஸ் அனிமே இது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாமே தமிழில் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சமே படாமல் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த பிளாக் வீடியோ மூவி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷன் ஜான்ரா அப்படின்னு சொல்லலாம். இது கூட ஒரு டிஸ்டோபியன் ஃபேமிலி ட்ராமாவை ஆட் பண்ணி மார்வல் மூவி மாதிரியே இல்லாத ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் ஃபிளிக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட பிளாட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்துக்கும் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்துக்கும் நடுவில் செட் ஆகிற மாதிரி வந்து டைம்லைன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த டைம்லைனில் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொக்கோவியா கார்ட்ஸ் வந்து டீம் அதாவது அவெஞ்சர்ஸ் டீமை டோட்டலாக வந்து ஸ்பிளிட் பண்ணி அப்புறம் ரீஅசஸ் பண்ண வைக்கிற டைம். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் விடோ எங்கே போகிறாங்க, இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான பிளாட்டில் தான் இந்த ஸ்டோரியை வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ஆக்சுவலாக எங்கே தான் போகிறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு வந்து சிம்பிளான ஒரு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்களோட பாஸ்ட் வந்து திருப்பி ரீவிசிட் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து எவ்வளவோ சூப்பர் ஹீரோஸ் அதாவது மார்வலில் வர எவ்வளவோ சூப்பர் ஹீரோஸ்க்கு வந்து சோலோ மூவி கொடுத்து பார்த்துருக்கோம். பட் எம்சியூவோட ஸ்டார்டிங்லேருந்து இருக்கிற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து நட்டாஷா ரோமனாஃப் அவங்களோட ஒரு ஸ்பின் ஆஃப் மூவி வந்து எப்போ தான் கொடுப்பாங்க, அவங்களுக்கு என்னதான் நடந்தது பாஸ்ட்ல அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 படங்கள்ல அங்கங்க வந்த சின்ன சின்ன கிளிம்ஸை தவிர அவங்களுக்கு எந்த ஒரு சோலோ மூவியுமே கொடுக்கல. பட் இந்த தடவை வந்து மார்வல் களத்துல இறங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரெட் ரூம் அப்படின்னு சொல்லப்போற ஒரு ரூம்ல பிளாக் விடோ மாதிரி ஏகப்பட்ட அசாசின்ஸ் வந்து கிரியேட் பண்ணி உலகத்துக்குள்ள இறக்கி விட்டு குழப்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து நம்ம பிளாக் விடோ அதாவது நட்டாஷா ரோமனாஃப்க்கு இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல அங்கங்க வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி வந்துட்டு போகும். சோ அந்த பாஸ்ட் வந்து அவங்க நினைச்சாங்க அப்படின்னாலே பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு கண்ணுகளும் கை உதறும். சோ அந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட விஷன்ஸ் வந்து பயங்கர டார்க்கா மாறிடும். சோ இதுல பாத்தீங்கன்னா வந்து அகைன் அந்த ரெட் ரூமை விசிட் பண்ண போறப்போ அவங்களோட அந்த அட்மாஸ்பியர் எப்படி மாறுது அப்படின்றத ரொம்பவே நீட் அண்ட் கிளியரா வந்து காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அது மட்டும் இல்லாம இந்த ரெட் ரூமுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, சோ அவர் ஏன் வந்து இந்த ரெட் ரூமை கிரியேட் பண்ணாரு, சோ இந்த பிளாக் விடோஸ் எல்லாத்தையுமே வந்து கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறாங்க இப்படின்ற மாதிரினா நம்ம நட்டாஷா ரோமனாஃப் சுத்தி இருக்கிற பல மர்மமான கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து விடை கொடுக்கிற விதமா இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இது கூட பாத்தீங்கன்னா வந்து டிஸ்டோபியன் ஃபேமிலி ட்ராமா அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருந்தேன். சோ அது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் விடோக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்றத இந்த படம் மூலமா வந்து ரொம்பவே நீட் அண்ட் கிளியரா வந்து காட்டியிருக்காங்க. இதை ஏன்னா வந்து சம்பந்தமே இல்லாம இப்ப காட்டணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணி இருக்கும், ஏன்னா படம் பாக்குறப்ப எனக்கு தோணுச்சு. சோ அதுக்கப்புறம் தான் ஒன் திங் வி ஹாவ் டு ரிமெம்பர் என்ன அப்படின்னா நட்டாஷா ரோமனாஃப் அப்படின்றவங்க வந்து ஒரு பெஸ்ட் அசாசின் அப்படின்னு மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருந்திருந்தது அப்படின்னா அது எந்த அளவுக்கு புரோக்கனா இருந்திருக்கும் அப்படின்றத இந்த ஃபேமிலி மூலமா நம்ம கிட்ட ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பிகாஸ் ஃபேமிலியில இருக்க மொத்த பேருமே வந்து ஒரு மாதிரி புரோக்கனான ஸ்டேஜில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லராக மட்டுமே தான் வந்து நீங்கள் இதை பார்ப்பீங்க. இது வந்து நீங்கள் எம்சியூ கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே இருக்காது. நம்ம பிளாக் விடோ அப்படின்ற கேரக்டர் மட்டும்தான் எம்சியிலிருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நம்பிடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட பாஸ்ட் வந்து டீல் பண்ணுறப்போ ஒரு டார்க் டோன் வந்து கண்டிப்பாக படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக செட்டோட இருக்குது. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும் அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன ஹியூமரஸ் சீன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது வந்து அஷ்யூஷுவலா எந்த ஒரு மார்வல் மூவிலுமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுறதா. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா நம்ம நட்டாஷா ஒரு மோர் மெர்சனரி அந்த ஸ்டேஜில் இருந்து எப்படி அவெஞ்சர்ஸ் என் கேம்ல ஒரு ஃபேமிலியை சேவ் பண்ணுனா அதோட மீன்ஸ் என்ன அதோட வழி என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ராக்ல இருந்து கீழே விழுந்து செத்து போறாங்களோ ஐ மீன் சாக்ரிஃபைஸ் பண்றாங்களோ அந்த டிரான்சிஷனை ரொம்பவே கிளியரா பிக்சர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி இந்த படத்தை பத்தி ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே போலாம். படமே பாத்தீங்கன்னா வந்து பயங்கர என்கேஜிங்கா தான் போய்கிட்டு இருக்கு. சோ அப்ப இந்த படத்துல வந்து நெகட்டிவ்ஸே இல்லையா, எல்லாமே நல்லா இருக்கா, பயங்கர பிளாக் பஸ்டரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் ஃபீல் பண்ணதை தான் நான் சொல்றேன். சோ இந்த படம் வந்து நீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மார்வல் சைடு ஒரு படம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற மூமெண்ட்ஸ் வந்து கொண்டு போகும். பட் அங்கங்க ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டிஸ்டோபியன் ஃபேமிலி ட்ராமா அப்படின்றது வந்து சுத்தமாக வந்து செட்டே ஆகலை. அது வந்து கதையிலேருந்து ஆடோ நோட்டாக தனியாக நிற்கிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட ஃபேமிலி ட்ராமா சீன்ஸ் எல்லாமே வந்து இன்டென்ஷனாக வைக்கணும்னு வச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலாக வந்து பிளாக் வேலோட அந்த பாஸ்ட்டை கிளறணும் அப்படின்றப்போ அவங்களோட ஸ்டோரி என்னாச்சு அவங்களோட ஃபேமிலி என்னாச்சு அப்படின்றதுமே வந்து காட்டணும். அதான் வந்து லாஜிக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த மூவிக்காரங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி செட் அவுட் ஆகலை அப்படின்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அங்கங்கே அது வந்து
ஸ்க்ரீன் பிளேல ஒரு டிராகை கொண்டு வருது. ஸோ நம்ம நட்டாஷா ரோமனாஃபும் அவங்களோட ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொரு மெம்பர்ஸோட தனித்தனி ரிலேஷன்ஷிப்பு எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத ஒரு சில சீன்ஸில் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சத்தியமாக சுத்தமாக டிராக் தான் அப்படின்றத வந்து ரொம்பவே கிளியராக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும், ஏன்டா சம்மந்தமே இதை காட்டுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நீங்கள் ஒரு மார்வல் படம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த படம் முடிகிறப்போ எப்பா எம்சியூவில் ஒரு படம் பார்த்துட்டோம்டா அப்படின்ற மாதிரியான ஒரு திருப்தி கிடைக்கும். அது என்னதான் வந்து ஒரு லோ ஆவரேஜ் ஸ்டோரியா இருந்தாலும் சரி, இல்ல கதை வந்து ரொம்ப வீக்கா இருந்தாலும் சரி, இல்ல கிராபிக்ஸ் வந்து மொக்கையா இருந்தாலும் சரி, நம்ம எம்சியூல இது வரைக்கும் வந்த படங்கள் எதுவா இருந்தாலும் அது ஹிட்டோ ஃப்ளாப்போ நம்ம பார்த்து முடிக்கிறப்போ நமக்கு வந்து எம்சியூல ஒரு படத்தை பார்த்துட்டோம்டா அப்படின்ற மாதிரியான ஒரு திருப்தி கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரீச் பண்ணிடும். பட் இந்த படம் வந்து அதை ரீச் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் நல்லா தான் இருக்கு, அங்கங்க கொஞ்சம் டிராக், ஓகே இட்ஸ் நெக்லஜபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏத்துக்கிட்டாலும் ஏதோ ஒன்று குறையுதா ஏதோ ஒன்று குறையுதா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட எம்சியூ படத்தை வந்து பார்த்த மாதிரியே உங்களுக்கு தோணாது. ஸோ அதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இது லிட்டரலாக வந்து எந்த ஒரு மார்வல் படத்தை பார்த்த மாதிரி இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை, டோட்டலாக பார்க்குறப்போ ஏதோ சம் கைண்ட் ஆஃப் மிஸ்ஸிங் ஃபீல் கிடைக்குது அப்படின்றத வந்து நான் ஒரு நெகட்டிவாக வைக்கிறேன். ஸோ இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல, ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லையா, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றதுமே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மார்வல் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக பிளாக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களோட பாஸ்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி நான் மார்வல் ஃபேன்லாம் இல்லை, சும்மா ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை, டைம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.